ஐந்து நிறத்தினை ஆணை முகத்தினை இந்தி நிலம்பெறி போலும் ஏற்றினை நந்தி மகந்தனின் ஆன கொழுந்தின் குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே விநாயகா விக்னேஸ்வரா போற்று. வணக்கம் நண்பர்களே, கவிதா பேசுறேன். நீலவன பயணம் சேனல் வழியா உங்கள் அனைவரும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சிங்க. இன்னைக்கு விநாயகர் சதுர்த்திங்க, எல்லாரும் சிறப்பா இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேங்க. உங்கள் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்ங்க. இந்த நாள்ல அதாவது முழு முதற் கடவுளான விநாயகரை நம்ம எந்த அளவுக்கு மனசார வேண்டி இன்னைக்கு நம்ம கும்பிடுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நற்பலன்களை வந்து கண்டிப்பா அவர் தருவாருங்க. விநாயகர் நம்ம எந்த முதல் காரியம் தொடங்கும் போதும் பிள்ளையார் சுழி போட்டு தாங்க ஆரம்பிக்கணும். அப்படி பிள்ளையார் சுழி போட்டு ஆரம்பிக்கிற எல்லா காரியம் ஜெயமாகுங்க. இந்த விநாயகர் சதுர்த்தியில நீங்க ஆரம்பிச்சு பாருங்க எவ்வளவு சிறப்பா அந்த வேலைகள் நடக்குது அப்படிங்கறது. இது என் அனுபவத்துல சொல்றேன், எல்லா விநாயகர் சதுர்த்தியும் எனக்கு ரொம்ப சிறப்பாகவே நல்ல பலன்களை கொடுத்துருக்குது. அதனால நீங்களும் இன்னைக்கு சிறப்பா விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கறத வந்து நீங்க கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நம்மளோட இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீலவன பயணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் சொல்லுங்க. நான் இன்னைக்கு எப்படி என் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடினேன் அப்படிங்கறத வந்து புது விநாயகரை வாங்கி இன்னைக்கு வந்து எவ்வளவு சிறப்பா கொண்டாடணும் அப்படிங்கறத பாக்கலாங்க. விநாயகர் வந்து எளிமையான தெய்வங்க, நீங்க என்ன வச்சு வேணாலும் சாமி கும்பிடலாம். விநாயகர் வந்து நல்லா அதை மனசு சந்தோஷமா ஏத்துக்குவாரு. அதனால குட்டி குட்டி பிள்ளையார், அழகழகான பிள்ளையார் எல்லாம் இன்னைக்கு வித்துது. அந்த மாதிரி விநாயகர் எல்லாம் நீங்க வாங்கி வச்சு கும்பிட்டீங்களா? குழந்தைகளுக்கு ரொம்ப ஆசையா இருக்குங்க இந்த விநாயகர் வச்சு கும்பிடுறது. அதனால எங்க வீட்டுல எங்க குழந்தைகளுக்காக நாங்க சின்ன வயசுல இருந்து நாங்க கும்பிட்டு அதே இல்ல, எங்க குழந்தைகளுக்காகவும் நாங்க கும்பிட ஆரம்பிச்சோம். இன்னைக்கு வரைக்கும் அதை தொடர்ந்து நான் கும்பிட்டு இருக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமும் மகிழ்ச்சி கொடுக்குற இந்த விநாயகர் சதுர்த்தியை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. ஃப்ரெண்ட்ஸ், விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி உங்களுக்கு போடலான்னு எடுத்த பதிவு தான், கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, சாரி. இனிமேல் அப்பப்போ கொடுத்துட்றேன். அன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு முகூர்த்த நாள் இல்லாததுனால நிறைய ஃபங்க்ஷன் இருந்தது. நாங்கள் முதல்ல ஒரு நிச்சயத்துக்கு போயிட்டு வந்து திருப்ப வந்து காந்தி கிராமத்தில் சக்தி விநாயகர் கோயில் இருக்குது, அங்கே வந்து விநாயகரை தரிசனம் முடித்த பின்னாடி அந்த கோயிலுக்கு முன்னாடி இரண்டு புறமும் நிறைய சிறு கடைகள் போட்டிருந்தாங்க. சிறு வியாபாரிகள் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி விநாயகரும் அதுக்கு தேவையான அருகம்புல் மாலை, அதுக்கப்புறம் இந்த எருக்கம் மாலை இருக்குது பார்த்தீங்கன்னா, வைலட் கலரில் எருக்கம் மாலை, வெள்ளை கலரில், இது ரெண்டுமே வந்து நிறைய கட்டி வச்சுருந்தாங்க. இந்த மாலைகள் இன்றைக்கி தாங்க ரொம்ப ரொம்ப நம்ம பிள்ளையாருக்கு உகந்ததாக வாங்கி போடுவாங்க. அதனால் அன்னைக்கு அவங்க என்ன விலை சொல்கிறாங்களோ அந்த விலை கொடுத்து தான் நம்ம வாங்கிக்கணும். பாவம் சிறு வியாபாரிகள் ஒரு நாளைக்கு ஏவாரம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விநாயகருக்கு விதவிதமான கொடைகள்ங்க, கலர் கலராக ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்தது. நம்ம பிள்ளையார் குட்டியாக இருந்தாலும் அதுக்கு கொடுக்குற குடை வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. 100 ரூபா, 150 ரூபா, 80 ரூபா, 50 ரூபாயில் இருந்து விதவிதமான குடைகள் இருந்ததுங்க. அடுக்கடுக்கான குடைகள், அப்புறம் லேசான பேப்பர் தட்டில் கூட ஒரே ஒரு கம்பியை நடுவில் குத்தி ரெண்டு பீட்ஸ் தொங்க விட்டு அழகான குடைகள் மாதிரி தயார் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு நம்ம இவ்வளோ விலை கொடுக்கணுமா அப்படின்னு யோசித்தாலும், அது அந்த அன்னைக்கு ஒரு நாள் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலும் அவங்க வந்து அதை அவங்க தயார் பண்ண இல்லைங்க, வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்து தான் விற்கிறாங்க. ஒரு நாள் வியாபாரம்னாலும் அவங்களுக்கு வந்து அது ஒரு நல்ல வியாபாரமாக அமையணுங்கிறதுனால ஏதோ 10-20 கம்மி பண்ணி வேணால் வாங்கிக்கலாங்க, விலை ரொம்ப குறைச்சி கொடுக்கல. எங்களுக்குமே பிடித்த மாதிரி விநாயகர் வாங்கிக்கிட்டு அப்பப்போ களிமண்ணால் செஞ்ச வந்து விநாயகர் உடனடியாக செஞ்சு கொடுக்குறாங்க. வந்து ஒரு மோல்டு வச்சு அது வழியாக வந்து களிமண்ணை கொண்டுட்டு வந்து உள்ளே வச்சு அப்படி அப்படியே உடனடியாக வந்து பிள்ளையார் செஞ்சு கொடுக்குறாங்க. பிள்ளையார் நம்ம கேட்ட பின்னாடி தாங்க நமக்கு வந்து அந்த குண்டு மணியில் வந்து கண்ணெல்லாம் வச்சு கொடுக்குறாங்க. நம்ம வாங்கின பிள்ளையாருமே நம்ம கேட்ட பின்னாடி கண்ணு வச்சு கொடுத்தாங்க. அந்த வியாபாரிகள் சொல்கிறது, இன்றைக்கி ஒரு நாள் வியாபாரம் தானே, ஒரு 5-10 பார்க்காதீங்க, எங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிறாங்க. அன்றைக்கி வியாபாரம் நல்ல சூடு பிடிச்சிதுங்க. அன்றைக்கி ஈவினிங்கே நான் மறுபடியும் ஒரு பிள்ளையார் வாங்கலான்னு போனேன், ஆனால் பிள்ளையார் எல்லாமே விற்று போச்சுங்க. ரொம்ப அழகாக ஒரு தாத்தாவும் பாட்டியும் அழகழகாக பிள்ளையார் செஞ்சு வச்சுருந்தாங்க. அவர் உடனடியாக பார்த்தீங்கன்னா ஒரு சாக்கில் மண் வச்சுக்கிட்டு அந்த மோல்டில் போட்டு யார் கேட்குறாங்களோ உடனடியாக அவ்வளோ அழகான பிள்ளையார் வந்து செஞ்சு கொடுத்தாருங்க. அவங்க கூட வந்த குட்டி பிள்ளைங்களும் வந்து அவங்கவுங்க ஒரு மோல்டு எடுத்துக்கிட்டு அழகழகாக வந்து பிள்ளையாரை செஞ்சு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இது வந்து நம்ம நினைப்போம், என்னடா ஒரு நாளைக்காக இவ்வளோ ரேட் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களோட வியாபாரத்து
குடும்பத்திற்கான அன்னைக்கு ஒரு நாளோட இது தாங்க. அதனால் அவங்களுக்கு கொடுக்கறதில் ஒரு தப்பு இல்லைங்க. பேரம் பேசி வாங்குறவங்களும் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய், வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு, அதுக்கு பூஜைக்கு தேவையான அனைத்து ஜாமான்களும் எதிர்வரிசையில் இலையிலேருந்து எல்லாமே வச்சுருந்துனாங்க. மக்கள் வரிசையாக வந்து வாங்கிட்டு போயிட்டே இருந்தாங்க. அன்னைக்கு வாழைப்பழமெல்லாம் ஒரு சீப்பு 50 ரூபா 60 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு விற்றுட்டு இருந்தது. பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா வந்து அழகான ஒரு மணப்பலகை கொண்டுட்டு வந்து அதில் கோலம் போட்டு அவங்க வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. பிள்ளையார வாங்கிட்டு போகிறதுக்கு அவ்வளோ ஒரு அழகான இது பலகையிலைங்க. ஏத்தாப்பில் பார்த்தீங்கன்னா சக்தி விநாயகர் கோயிலுங்க, ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருந்தது. அன்றைக்கி மக்கள்லாம் வந்து சாமி கும்பிட்டுட்டு போயிட்டே இருந்தாங்க. நிறைய பேர் மக்கள் பிரசாதமாக வர்ற மக்களுக்கு கொழுக்கட்டையும் கொடுத்துட்டு இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா நம்மளே கிராஸ் பண்ணி ஒருத்தர் வந்து ஒரு மணப்பலகையில் பிள்ளையார் வாங்கிட்டு போகிறாருங்க. எல்லாருக்குமே, அதாவது சின்ன குழந்தைங்கள்லாம் அவங்க அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வந்து பிள்ளையாரை வாங்கிட்டு போய் அன்னைக்கு வந்து அந்த பிள்ளையாருக்கு அபிஷேகம் பண்ணி அவங்களால் என்ன முடியுமோ அதெல்லாம் பண்ணி வந்து ரொம்ப அழகாக விநாயகரை கும்பிட்டாங்க. நம்மளும் பிள்ளையார் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாருங்க. நம்ம வாங்கிட்டு வந்த பிள்ளையாருக்கு நம்ம வந்து மணப்பலகையில் உட்கார வச்சுங்க. நம்ம அருகம்புல் மாலை, எருக்கலை மாலை எல்லாம் போட்டு கொடை வச்சு பிள்ளையாருக்கு நம்ம நெய்வேத்தியமாக சுண்டல், கடலைப்பொறி, அவள், கொழுக்கட்டை, வடை பாயசம் எல்லாமே வச்சுட்டுங்க. நம்மளும் தேங்காய் பழம் உடச்சி வச்சு பொறி உருண்டை எல்லாமே வச்சு சாமி கும்பிட்டாச்சுங்க. இந்த வருஷம் பிள்ளையார் ரொம்ப ரொம்ப சிறப்பாக நம்ம வீட்டுக்கு எழுந்திருந்தாருங்க. இன்றைக்கி அம்மா, அப்பா, அத்தை எல்லாரோடையும் சேர்ந்து ரொம்ப சிறப்பாக நான் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடினேங்க. எப்போவுமே விநாயகர் வந்து எங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு குட்டி குழந்தைகளாவது வந்து நான் கொழுக்கட்டை செய்கிறேன்னு அச்சு எடுத்துக்கிட்டு அந்த கொழுக்கட்டை செய்கிறக்கு ரொம்பவே ஆர்வமாக இருப்பாங்க. இந்த வருஷம் குழந்தைங்க யாரும் இல்லைங்க அந்த அளவுக்கு பெருசாக பண்ணுற அளவுக்கு. பக்கத்து வீட்டு குழந்தைங்களும் எப்பவும் வருவாங்க. இந்த தடவை நாங்களே எல்லா கொழுக்கட்டையும் செஞ்சு, அதனால் பூரண கொழுக்கட்டை எதுவும் செய்யலைங்க. விசேஷத்துக்கு போயிட்டு வந்தனால கொஞ்சம் நேரம் அதிகமாகிடுச்சு. அதனால் நாங்கள் பிடி கொழுக்கட்டையே வச்சு சாமி கும்பிட்டோங்க. ரொம்ப எளிமையான நம்ம விநாயகரை வந்து நீங்கள் விநாயகர் ஆகவல் இல்லை வந்து இப்போ பிள்ளையாருக்கு வந்து நீங்கள் 4 லைன் பாட்டு படித்தாலும் போதுங்க, விநாயகர் ரொம்பவே விருப்பமாக நம்மளோட இதை வந்து கேட்டு ரசிப்பாருங்க. நம்ம வீட்டு பூஜை அறையில் குட்டி குட்டி நிறைய விநாயகர் இருக்கிறாருங்க. இது எனக்கு ரொம்பவே பிடித்த பிள்ளையார். அதாவது சந்தன பிள்ளையார்லேருந்து, வெள்ளருக்கு பிள்ளையார்லேருந்து, மண் பிள்ளையார், அதாவது பித்தளை பிள்ளையார், இப்படி எல்லா விதமான பிள்ளையாரும் நம்ம இதில் இருக்கிறாருங்க. இது இல்லாமல் தேங்காயிலையும் வந்து ஒரு பிள்ளையார் வச்சுருக்கிறாங்க. நான் பிள்ளையாருக்கு ஸ்வஸ்தி கோலம் போட்டு மேடை மேலே வச்சு விளக்கேற்றிருக்கிறேங்க. நமக்கு புதுசாக வந்த மண் பிள்ளையாரை வந்து கீழே மேடை போட்டு மணப்பலகையில் அமர்த்திருக்கிறேங்க. இப்போ பிள்ளையாருக்கு அம்மா தீப தூபம் எல்லாம் காட்டுறாங்க. சின்ன வயசுலேருந்து பிள்ளையார் ஒவ்வொரு விதத்தில் நமக்கு அறிமுகமாயிருக்கிறாருங்க. நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது கிராமத்துலலாம் மார்கழி மாதம் பார்த்திங்கன்னா விநாயகர் ஒரு அரச மரத்தடியிலையோ இல்லை இச்சி மரத்தடியிலையோ விநாயகர் இருப்பாருங்க. அந்த விநாயகரில் மார்கழி மாதம் ஃபுல்லாக பண்டாரை வந்து பூஜை பண்ணுவாங்க. அதுக்கு 5 மணிக்கு எங்களை எழுப்பி விட்டு காலையில் தண்ணி கொண்டு போய் பிள்ளையாருக்கு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த பூஜையை முடித்தா தான் வீட்டில் இருக்க பெரியவங்கள்லாம் விடுவாங்க. காலையில் அதிகாலையில் தூங்கவே விட மாட்டாங்க. எந்த ஒரு இது நம்ம தொடங்குறதுனாலும் பிள்ளையாருக்கு வந்து தண்ணி ஊற்றி ஒரு 48 நாள் ஊற்றுனா சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி விநாயகர் அவ்வளோ சின்ன வயசில் இருந்தே எங்களுக்கு வந்து இந்த மாதிரியான இதை அறிமுகமானாருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் படிக்கிற காலத்துலலாம் பார்த்திங்கன்னா மயிலாடுதுறையில் நாகப்பட்டினம் மாவட்டத்திலலாம் இந்த விநாயகர் சதுர்த்தி வர்றதுனா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஒவ்வொரு தெரு கடைசியிலையும் ஒரு விநாயகரை கோவில் இருக்குங்க. அந்த கோவிலுக்கு முன்னாடி அழகாக சிலைகள், பெரிய பெரிய சிலைகளை வண்டிகள் மூலமாக கொண்டுட்டு வந்து அங்கே மேடை போட்டு வச்சிருவாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு நல்ல வழிபாடுகள் நடத்தி சுண்டல், சக்கரை பொங்கல் ரொம்ப விசேஷமாக நடத்தி 3வது நாள் வந்து கடலில் கொண்டு போய் கரைப்பாங்க. அது எங்களுக்கு ரொம்பவுமே பழகிறதுனால எங்களுக்கு அந்த விநாயகரை நாங்கள் தொடர்ந்து இப்போ நாங்கள் கல்யாணம் ஆகி இதுக்கப்புறம் வந்த பின்னாடி சின்ன சின்ன விநாயகரை வாங்கி வீட்டில் வச்சு வழிபாடு செஞ்சு இந்த மாதிரி ஆற்றுலேயோ இல்லை ஆற்றுல தண்ணியெல்லாம் வாய்க்கால்லையோ இல்லை கிணத்துலையோ கொண்டு போய் கரைக்கிறது வழக்கமாக வச்சுருக்குறாங்க. இன்றைக்கி புதன்கிழமை விநாயகர் சதுர்த்தி, இன்னைக்கு வந்திருக்கிற விநாயகர் வந்து 2 நாள் வீட்டில் இருந்துட்டு 3வது நாளும் வந்து வழிபட்டு அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஆற்றுல கொண்டு போய் விநாயகரை விடலாங்க. இந்த விநாயகர் இந்த வருஷம் எந்த ஆற்றுல போய் கரைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அதை வந்து நான் சொல்கிறேங்க. இப்போ வந்து விநாயகர் வந்து இப்போ மூணாவது நாள் ஃப்ரைடே அன்னைக்கு நாங்கள் வழிபடுறேங்க. மூணாவது நாள் ஃப்ரைடே அன்னைக்கு விநாயகருக்கு நம்ம என்னால் என்ன இது வைக்க முடியுமோ, நெய்வேத்தியம், பழம், வெத்தலைப்பாக்கு, அந்த மாதிரி பால், இந்த மாதிரி கல்கண்டு, இந்த மாதிரி வச்சுட்டு விநாயகரை கும்பிட்டுட்டு இப்போ விநாயகர் ஆற்றுக்கு கிளம்புறாருங்க. எங்கள் ஊரில் பெரிய ஆறு அப்படின்னு சொல்லுவாங்க, அதை காவேரியில் தாங்க. மாயனூரில் காவிரி ஆற்றுல கொண்டு போய் கரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க. இந்த விநாயகர் வீட்டில் இருக்கிறவருங்க. இவரோடு சேர்த்து ஆஃபீஸ்லேயே ஒரு விநாயகர் வச்சுருக்குறோம், அவரையும் சேர்த்து எடுத்துகிட்டு போகலாங்க. வாங்க போகலாம். இப்போ ஆஃபீஸில் வந்து பிள்ளையாரை சாமி கும்பிட்டு எடுத்துக்கலாங்க. ஆஃபீஸில் இருக்க பிள்ளையாருக்கு நான் நெய்வேத்தியமாக பால், ஆபல் சக்கரை எல்லாம் வச்சுருக்குறேங்க. இப்போ ஆஃபீஸில் இருக்க பிள்ளையாருக்கு தீப தூபம் காட்டி எல்லாம் கும்பிட்டுங்க. நம்ம ரெண்டையும் சேர்த்து ஆற்றுக்கு மாயனூருக்கு எடுத்துகிட்டு போகலாங்க. வாங்க சாமி கும்பிடலாம். இந்த வருஷம் ஆஃபீஸ் ஸ்டாஃப்களோட ஆஃபீஸ்லேயும் ஒரு மண் பிள்ளையார் வச்சு சாமி கும்பிட்டாங்க. கடைசியாக நான் போகும்போது பிள்ளையார் இல்லை, ஒரு அருகம்பல் விற்கிறம்மா இந்தாம்மா ஒரு பிள்ளையார் நான் வந்து என் மகளுக்காக வாங்கி வச்சுருந்தேன், நீ வேணா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக வாங்கிட்டு வந்து ஆஃபீஸில் மூணு நாள் வச்சு அவங்க எல்லோரும் வந்து ஸ்டாஃப்கள்லாம் மாலை கட்டி அதுக்கு அருகம்பல் மாலை போட்டு பூ போட்டு ரொம்ப சிறப்பாக நாங்கள் வந்து வழிபாடு பண்ணுறதுக்கு உதவியாக இருந்தாங்க. அவங்களோட சேர்ந்து இந்த வருஷம் வந்து விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுனது எனக்கு ரொம்பவே நிறைவாக இருந்ததுங்க. நாம் மட்டும் கொண்டாடாமல் மற்றவங்களோடையும் சேர்ந்து கொண்டாடும்போது அந்த மகிழ்ச்சி நம்ம ரெண்டு பேர்த்துக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை தருதுலங்க. அதனால் இந்த வருஷம் இந்த விநாயகர் எங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக எல்லா விஷயங்களையும் நடத்தி கொடுத்தாருங்க. இப்போ நாங்கள் பிள்ளையாரை எடுத்துக்கிட்டு மாயனூரில் திருச்சியில் திருச்சி ரோட்டில், அதாவது கரூர் டு திருச்சி போடுற பைபாஸில் வந்து மாயனூரில் இருக்கிற காவிரி ஆற்றுல போய் கரைக்கலாங்க. இந்த வருஷம் ஆற்றுல நிறைய தண்ணி போகிறதுனால மேட்டூர் டேமில் எடுத்து விட்டுருக்குறாங்க. அதனால் தண்ணி இன்னும் ஆற்றுல எல்லாம் போயிட்டுருக்குதுங்க. அதனால் இந்த வருஷம் பிள்ளையாரை நாங்கள் இங்கேயே கொண்டு வந்து கரைக்கலான்னு முடிவு பண்ணி வந்துட்டேங்க. ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க ஆறு பார்க்குறக்கு. கரை ஃபுல்லாக எல்லாம் தண்ணி ஓடுது. அதனால் இந்த வருஷம் விநாயகரை எப்போவும் வந்து பக்கத்தில் இருக்கிறதுலே கரைச்சிருவாங்க. இந்த வருஷம் தான் இவ்வளோ தூரம் வந்து கரைக்கலான்னு சொல்லி கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. இப்போ நாங்கள் போய் எப்படி ஆற்றுல கரைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாருங்களேன். இந்த ரயில்வே கேட் தாண்டினோடனே நம்ம உள்ளே போனோம்னா இப்போ தனியாக மாயனூரில் செல்லாண்டியம்மன் கோயில் போகிறதுக்கே தனியாக இந்த பக்கம் ரோடு போட்டிருக்கிறாங்க. அதனால் நம்ம இந்த வழியாக போய் கோயிலை ஒட்டியே ஆறு போகுதுங்க. கோயிலுக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அம்மா பூங்கான்னு சொல்லிட்டு ஒரு பூங்கா வச்சுருக்கிறாங்க. அதுவுமே ரொம்ப சிறப்பாக இருக்குது பார்க்குறக்கு. அதனால் நம்ம வந்து ஆற்றுல பிள்ளையாரை கரைச்சிட்டு கோயிலையும் சாமி கும்பிட்டுட்டு நம்ம ரொம்ப நிறைவாக இந்த விநாயகர் சதுர்த்தியை வந்து திருப்தியோட கொண்டாடி முடிக்கிறேங்க. உங்களுக்கும் இந்த மாதிரியான அனுபவம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதை கண்டிப்பாக எங்களோட ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம கோயிலுக்கு வந்துட்டங்க. கோயில் படிக்கட்டில் பின்னாடி இறங்கினாலே ஆறு தாங்க. அதாவது ஆற்றுல நல்ல புது தண்ணி நிறைய வந்து ஆற்று ஓரத்தில் இருக்கிற எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிருக்குதுங்க. அதனால் ஆற்றுல பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல செந்தனியாக போயிட்டுருக்குதுங்க. பரிசல் வந்து ரெண்டு கமுத்தி இருக்கிறாங்க. இப்போதைக்கு எந்த பரிசலும் ஓடலை. குளிக்கிறதுக்கும் ஒன்று ரெண்டு பேர் ஒரு ஃபேமிலி மட்டும்தாங்க இருந்தாங்க. பெருசாக ஒன்றும் கூட்டம் இல்லை. நாங்கள் வெளியில் வரும்போது தான் கொஞ்சம் கொஞ்சம் நபர்கள் வந்துட்டு இருந்தாங்க. நாங்கள் காலையில் ஒரு 10 மணி போலவே கிளம்பி போயிட்டாங்க. இங்கே ரெண்டு சின்ன பொண்ணுங்க எல்லாருமே குளிச்சுட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட கொடுத்தே நாங்கள் ஆற்றுல பிள்ளையாரை கரைச்சிட்டாங்க. அவங்க எங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. ஆற்றுல போய் பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இப்படியே சுற்றியும் பார்க்கும்போது அப்படியே தண்ணி ஃபுல்லாக இருக்குதுங்க ஆறில். ஆற்றுல தண்ணி அப்படி நிரம்ப பார்க்குறது ரொம்ப அதிசயந்தாங்க. இப்போல்லாம் வந்து மழை காலத்தில் மட்டும் இல்லை, மேட்டூரில் டேமில் தண்ணி எடுத்து விட்டாதாங்க இப்படி நிரம்ப வரும். அதனால் இந்த இதை பார்க்கும்போதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. ரெண்டு பொண்ணுங்ககிட்டயே ரெண்டு பிள்ளையார் கொடுத்தாங்க. அவங்க அழகாக கரைச்சி விட்டுட்டாங்க. அதோட சாமிக்கு வச்சுருந்த பூ எல்லாமே கொடுத்தோம். பூவெல்லாம் ஆற்றுல கரைச்சி விட்டு கவரை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இந்த ஒரு அருமையான சூழலில் இப்படி ஒரு இதை பார்க்கும்போது ரொம்பவே மகிழ்வாக இருந்ததுங்க. நமக்கு விநாயகரை கரைக்க ஹெல்ப் பண்ண இந்த ரெண்டு பொண்ணுகளும் ஆற்றுல ரொம்ப ஜாலியாக குளித்து என்ஜாய் பண்ணாங்க. அவங்க அம்மா வாங்க போகலாம் அப்படின்னு கூப்பிட்டதுக்கு பின்னாடி அவங்களுக்கு ஆற்றுல இருந்து போகிறக்கே மனசு இல்லைங்க. இதை பார்க்கும்போது நமக்கும் வந்து பழைய ஞாபகங்கள்லாம் வருதுங்க. சின்ன வயசில் நம்மளை ஆற்றுல குதிச்சு விளையாடினது. இதோடு நாங்கள் தீர்த்தம் போட்டுட்டு கிளம்பி வந்துட்டாங்க. கடைசியாக செல்லாண்டியம்மன் கோயிலுக்கும் போய் சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பியாச்சுங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.